நீ பாத்துக்கியா அவட்ட பேர சொன்னோட பாயத்துல சீல விழுந்துட போது அழகி சீல அவளை தானே பாயம் போடுங்க கட்டாயம் வந்துருங்க. தேவனாதா அப்பளே கல்யாணம் சந்தோஷம் தானே? ஓமக்கா அப்படியா நீ ஒரு கல்யாணத்தை செய்து? அதுக்கு என்ன, இன்னொரு 10 வருஷம் போட்டும் அதுக்குள்ள உன்ற பேத்தையும் வளர்த்துரும். பிடிச்சிருக்கு தக்கச்சி கண்ணம் பார்த்த மாப்பிள்ள பிடிச்சிருக்காண்டு கேட்டு தாமுழுக்க அங்கே நின்று கொண்டிருக்க போறியே. உன்னை ஒரு கச்சட்டையில் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு தான் சீலை கட்டிருக்கிறியா? சீலையில பெரிய மனுஷியா தெரியறாய். கட்டின புருஷனை பார்க்க மாட்டியே, என்னோட கதைக்க மாட்டியே. இந்த பேர் தெரியுமா? சாமா. அதுக்கு என்ன கருத்துண்டு தெரியுமே? கருப்பு தொட்டு மையெழுதலாம். நீங்கள் மட்டும் என்ன எலுமிச்சம் பழ நிறமோ? உன்னோட பார்த்தால் நான் நல்லா எலுமிச்சதானே. பாருன் ஈச்சம்பழம் சரியா பாருங்கவன். அப்படியே தோல் கடுப்பா இருந்தால் இதயம் வெளுப்பா இருக்கும் என்று சொல்லுவேனும். எங்கெங்க இதயத்தை பார்க்கட்டுமே? மனம் வெளுப்பு. உங்களோட மனசு? என் மனசுல ஒரே எண்ணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கொஞ்சம் பசு வேணும். கண்ணோட கண்ணினை நோக்கக்கேன் வாய்ச்சொற்கள் என்ன பயணம் இல்லை என்று எங்கடைய அப்ப சொல்லி இருக்கிறார். சொல்லியது வள்ளுவன். அது என்னவோ எங்கடைய அப்ப தானே எனக்கு சொன்னவர். இதெல்லாம் கூட அவர் தான் சொல்லி தந்தார். நேர்ந்து கொள்ளுங்கோ. என்ன நேர்ந்து கொள்ள வேணும்? உங்களுக்கு குழந்தை பிறக்க வேணும்.
பிறக்க போகுதே? ஆருக்கு தெரியும்? ஷமா திலீபா, எனக்கு 8 குழந்தைகள் வேணும். அங்க வசதி எப்படி? ஏலம் தானே? எனக்கு குழந்தை வேண்டாம். ஏ வேண்டாம். அதானேன் திலீபா, சமாதானம் பிறக்கிறவரே குழந்தை பிறக்க வேண்டாம். இந்த பூமியில் அமைதி வரும் வரை வேண்டாம். ஒரு நாள் விடிவு வரும், அமைதி வரும், அப்போ எனக்கு குழந்தை பெற்றுத்தாவேன். அதுவரை வேண்டாம். அப்போ உனக்கு வேற என்னதான் பிடிக்கும்? வீட்டில் இருக்கிற போதா, ஓடி போற போதா? எப்பவுமே எனக்கு இவ்வளவோ பேரை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். 10 வகுப்புல காதல் கடதாசி கொடுத்தானே அந்த மொட்டை முரளி, அவனை பிடிக்கும். பிறகு ஒவ்வொரு விடுமுறையும் வந்து என்ன விசாரிச்சுட்டு போறானே என் அண்ணன் சிநேகிதன், அவனையும் பிடிக்கும். கவிதை எல்லாம் எழுதுவான் என்ற வரைவை பார்த்து. அப்புறம் கமலஹாசனை பிடிக்கும். இவை எல்லாரையும் விட அதிகமா உங்களை பிடிக்கும். என்ன விட அதிகமா ஆற பிடிக்கும்? சாமி. பிறகு வயசு 22. அப்பாரு பேரு தேவநாதன்.
எந்த ஊரு? மாங்குளம். எதுக்காக வந்திருக்கிறான் உன் புருஷன் பேர சொல்லு. என் பேரு டி அமுதா, நான் 5D படிக்கிறேன். இப்ப நீங்க சைலண்டா இருக்க போறீங்களா இல்லையா? உட்காருங்க சார். இல்லை பரவாயில்ல. ஓகே ஓகே சார், உங்கள் புக் எல்லாம் படிச்சிருக்கேன். நீங்கள் நிற்கும் போது நான் உட்காரக்கூடாது. உட்காருங்க சார். டிக்கெட் வாங்கியிருக்கல? உட்காரியா? உட்காரு சார். உங்கள் பரம விசிறி சார். உட்காருங்க சார், ரொம்ப பெருமையாக இருக்கும். உட்காருங்க சார். டேய், என்னென்ன ரெண்டு கால் இல்லாத சவலை பொல்லன்னு நினைக்கிறியா? இல்லை சி காலின்னு தெரியுதா? வாயை பொத்துட்டு உட்காரியா? நிறைய கதை எழுதுவாரு, கட்டுரை எழுதுவாரு, எதுக்கோ இந்திரா அம்மா பேரில் எழுதுறாரு. ஏன்னு கேட்கணும். அம்மா பேர் இந்திரா. எனக்கு தெரிஞ்ச அப்பாவை பார்த்து பயப்படாத ஒரே ஆள் அம்மா தான். பெஸ்ட் அம்மா அந்த வர்ட். இதெல்லாம் யாரடி? உன் மாமியார் எடுத்து வைப்பாங்க. குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்க. அம்மா டிவி தொகுப்பல கலையில இருந்தா தமிழ்நாட்டுல எல்லாரும் எங்க அம்மா சொல்ற வணக்கம் தான் கேட்கணும். கே கோலில் ஒரு துயில் எழுப்பல். வணக்கம். ஆனா எங்களுக்கு வணக்கம் எல்லாம் கிடையாது, ஒரே திட்டுதான். தலைமுடிய பிச்சு விட்டுக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே முடிய வெட்டிடுவேன். அவன் கூட தான் சண்டை. சில சமயம் காரணம் இல்லாம சண்டை போடுவோம். அடிக்கடி தலையில கொட்டுவேன். சின்னவன் அகில இது கமலி அத்தை, அப்பாவோட அக்கா. இவங்க தான் அப்பா வளர்த்தாங்க. ஜி கே மாமா. இது ஆனந்தி. இவனை கண்டா எனக்கு பிடிக்காது. மொட்டை பிரதீப். தம்பி இங்க. அத்தை இப்படி வந்தாலே ப்ராப்ளம். காஃபி சாப்பிடுறீங்களா? நீ அதையும் சேர்த்து எனக்கு கொடு. என்னடா அது? கதையில் என்னை பத்தி இப்படியே எழுதுறது? ஊரை பத்தி எழுது, உலகத்தை பத்தி எழுது, உன்னை வளர்த்த அக்காவை பத்தி இப்படி எழுதுறது? உண்மையா எழுதிருக்கேனா போய் எழுதிருக்கேனா? எழுதுனதெல்லாம் உண்மைதான். நீங்க சும்மா இருங்க ஜிகே. நல்லதா எழுதேன்டா. அப்போ போய் தான் சொல்லணும். வெயில் காலம் இதுதான் என் வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை. தமிழ் டீச்சர், என் ஹிட்லர், என் சந்தோஷத்துக்கு எல்லாம் முட்டுக்கட்டை. டிக்டேஷன் என்ன சொன்னா? இதைத்தான் எழுதுவியா?